அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, மேடாரம் ஜாத்ராவில் தான் இருக்கோம். மேடாரம் ஜாத்ராவில் மிக முக்கியமான பழங்குடி மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயா இன பழங்குடி மக்கள் தான். அதே போல் அவங்களோட ஆட்டக்கலைகளும் மிக முக்கியமான ஒரு ஆட்டக்கலைகள். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான ஆட்டக்கலைகள்னு சொல்கிறாங்க. அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய இசைக்கருவிகள், அதுக்கப்புறம் அவங்க தலையில் வச்சிருக்கக்கூடிய அந்த காட்டுரிமையோட கும்பு, இது எல்லாமே ரொம்ப பழமையை உணர்த்துறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஆட்டக்கலையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொம்மு கோயா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொம்மு கோயா அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு வார்த்தை. இதை தமிழில் நம்ம டிரைவ் பண்ணோம்னா, கொம்மு அப்படிங்கிறது கொம்பு, கோயா அப்படிங்கிறது பழங்குடி, கொம்பு பழங்குடி அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யார் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயா இன மக்கள் தான் ஆடுறாங்க. முக்கியமாக தெலுங்கானாவில் கிழக்கு மேற்கு கோதாவரி நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயா இன மக்கள் தான் பெரிதும் இந்த ஆட்டக்கலையை வந்து ஆடுறாங்க. இந்த ஆட்டக்கலை எப்படி பிறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயா இன பழங்குடி மக்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. அந்த வழிபாடு யாருக்காகனா, நிலத்துக்காகவும் அவங்க விளைவிச்சிருக்கக்கூடிய பயிர்க்காகவும் மழைக்காகவும் வழிபாடு பண்ணுறாங்க. அந்த வழிபாட்டோட பெயர் என்னென்னா, பூமி பண்டகா அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி பண்டகா வழிபாடு அப்ப பிறந்த ஒரு ஆட்டக்கலை தான் கொம்மு கோயா நடனம் அப்படின்னு சொல்றாங்க. கோயா இன பழங்குடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் வேட்டையாடி சமூகம். பெரும்பாலும் இருக்கக்கூடிய எல்லா பழங்குடி மக்களுமே வேட்டையாடி சமூகம் தான். ஆண்கள் காட்டுக்குள்ள போய் வேட்டையாடிட்டு அந்த வேட்டை காலம் முடியும் போது ஒரு கையில இறைச்சியோடையும் ஒரு கையில வந்து கொம்போடையும் அவங்க திரும்புறாங்க. அதுக்கப்புறம் கொம்பை கொண்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு அதை வந்து தலைக்கு ஒரு கிரீடம் மாதிரி அணிஞ்சு அந்த ஆட்டக்கலையை வந்து ஆடுறாங்க. அந்த ரெண்டு கொம்பையும் எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு கூட மாதிரி வச்சு நினைக்கிறாங்க. அந்த கூட எதில் செய்கிறாங்கன்னா, பனைமரத்தில் தான் வந்து செய்கிறாங்க. அது செஞ்ச பிறகு, அது இணைச்ச பிறகு, அதுக்கு நடுவில் வந்து ஒரு மயில் தொகையை அழகாக மயில் கொத்தை வந்து அப்படியே வச்சு அப்படியே அழகுப்படுத்தி கிரீட மாதிரி வச்சு ஆடுறாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நான் அங்கே இருக்கக்கூடிய கோயா இன பழங்குடி மக்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி கொம்பு வச்சு ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, எங்களுக்கு அடுத்து வர சங்கதி இருக்குது. அதாவது எங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நாம் ஒரு வேட்டையாடி சமூகம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த மாதிரி நாங்கள் கொம்பு வச்சு ஆடுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கோயா இன பழங்குடி மக்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மத்தளம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 33 இன்ச் இருக்கும். அதோட சைஸ் வந்து இந்த பக்கம் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் ஆட்டுத்தோல் ஒரு பக்கம் மாட்டுத்தோல் வந்து போடுவாங்க. அதே போல் அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா கும்மடி செட்டு மரம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க மொழியில் கும்மடி செட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பூசணிக்காய் மரம். ஸோ அதை வந்து நல்லா கடைஞ்சி உள்ளுக்குள்ளலாம் கடைஞ்செடுத்து இந்த ரெண்டு பக்கம் தோலை வச்சு நடுவில் கட்டுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா மாட்டோட வாரை தான் வச்சு அவங்க கட்டுவாங்களாமா. அதே போல் அதுக்கு வாசிக்கூடிய குச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மூங்கினும் இன்னொரு பக்கம் வந்து தேக்கு மரத்தாலான குச்சியும் தான் வச்சு வாசிப்பாங்களாமா. ஸோ இது எல்லாமே அவங்க நுணுக்கமாக எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதே போல் எல்லா ஆட்டக்கலைகள்லையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஓரத்தில் இசைக்கருவிலாம் வாசிட்டு இருப்பாங்க. அந்த ஆட்டக்காரர்கள்லாம் வந்து நடுவில் ஆடுவாங்க. ஆனால் இதில் வந்து இசைக்கருவும் இசைச்சிட்டு ஆட்டக்காரனும் ஆடிட்டு எல்லாம் ஒரே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துனாங்க. நிறையா மக்கள் அதை வந்து பார்த்தாங்க. இந்த மத்தளத்தை பெரும்பாலும் அவங்க வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்களாமா. நான் ஏன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வெளியில் வச்சா சூரியனோட வெப்பத்தினால இது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இதை வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த கலையில் மிக முக்கியமானது தாளம், அதாவது இசை தான். இந்த இசைக்கேற்ப தான் அங்கே ஆட்டம் ஆடப்படுறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 to 100 வரைக்கும் ஆட்டக்காரர்கள் இந்த இசைக்கு ஆடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொம்மு கோயா நடனத்துக்கு பெருமா நடனம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. பெருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டிறமையோட பேர். தமிழ்ல நம்ம காட்டுறமைன்னு சொல்றோம், தெலுங்குல அவங்க பெருமான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டக்கலையை அவங்க எல்லா இடத்துலயும் வந்து ஆடுறாங்க. முக்கியமா பார்க்க போனா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா சடங்குகளிலும் அவங்க வந்து ஆடுறாங்க. ஆடும்போதே நடுவில் வந்து ரெண்டு பேர் வாட்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க போய் தலையெல்லாம் மோதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ரெண்டு காட்டுரிமையும் மோதுற மாதிரி நிறைய பாவனைகளை அவங்க செஞ்சு காமிச்சாங்க. பார்க்கவே வியப்பாக இருந்துச்சு.
கலைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம ஊர்லேயும் அதுவும் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த காணொலியை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வட்டாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இவங்களை போல கலைஞர்களை பயன்படுத்துவோம். எல்லா கலைஞர்களும் நமக்கு முக்கியம்தான். நன்றி.